ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிப் எல்லாம் போறதுன்னு சரசு கூட எல்லாம் சேர்ந்துட்டா லாஸ்ட் மினிட் ஹரிபரி ஷாப்பிங் தான் பண்ணுவோம். இந்த டைம் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் கொஞ்சம் முன்னாடியே லாஸ்டா முடிச்சோம். நாங்க என்ன ஷாப் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம்ன்றத இன்னைக்கான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன ஷாப்பிங்னு சொல்லி எல்லாத்தையும் ஷாப் பண்ணிட்டாங்க. பாவம் இல்லைனா எங்ககிட்ட எல்லாம் எதுவுமே ஷேர் பண்றது இல்லைங்க. டப்பு டப்பு டப்புன்னு முடிவு பண்ணி பட்டு பட்டு பட்டுன்னு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. ரசித்தியாக்கா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் எதுவும் சரியாக செட் ஆகலை, சில ட்ரெஸ் வரவும் இல்லை, லாஸ்ட் மினிட்ல எதுவும் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காக நாங்கள் திருச்சி அன்லிமிட்டடில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஷாப்பிங்கை வந்துட்டோம். ரசித்தியா வந்து ஊருக்கு ட்ரெஸ் வரல வரலன்னு ஃபீல் பண்ணுது. ஹாஸ்டலில் காட்டிட்டு போ ப்ளீஸ். குட்டி பாப்பா ரவுடி, போ ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போ. அது என்ன பால் பேட்டு? எனக்கு இப்போதான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு. ஏன்னா ஹேர் கலர் லைட்டிங்ல தெரியல. அப்படி ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மனசாருதா வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே மனசு நொந்து போயிருவீங்க. ஆமாம், வீடியோவில் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு எனக்கு ஹாஃப் ப்ளவுசஸ் எடுக்கிறோம். ஏன்னா சரசு ஆன்லைனில் போட்டு வந்து அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ட்ரெண்ட்ஸ் போகலாம். எங்க அம்மா வெளில வரதே பெருசு. லாஸ்ட் டைம் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்லாம். அதனால் எங்கள் அம்மா வெளில வந்தனால அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணோன்னா ஒரு பன்னீர் தோசை எங்கள் அம்மாவுக்கும் ரோமாவுக்கும். தோசை சூப்பராக இருந்துச்சு, பன்னீர் ஸ்டஃபிங் அவ்வளோ இருந்துச்சு. ஒரு கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னிலாம் கொடுத்துட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ண சோலா பட்டோரியா ஆர்டர் பண்ணிட்டேன். இந்த டைம் சைக்கிள் எல்லாம் கொடுக்கலங்க, பிளேட்டில் தான் கொடுத்தாங்க. பன்னீர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கிரேவியில் தனியாக. பூரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ராஜா மாதாவுக்கு ராஜ் கச்சோரி, ஏன்னா அவங்களுக்கு இந்த நார்த் இந்தியன் டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. இது எல்லாமே நாங்கள் வாங்கினதெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சரசு என்ன பண்ணுவா தெரியுங்களா, ஒரு மெனு கார்டு எடுத்துகிட்டு அந்த மெனு கார்டில் எது வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்து அதை தான் ஆர்டர் பண்ணுவா. அவள் ஏதோ ஸ்பெஷல் தாலின்னு ஆர்டர் பண்ணிட்டான். அந்த சட்டி நிறையா எல்லாமே வந்துருச்சு, சப்பாத்தி ரொட்டி நிறைய கிரேவிஸ்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பாலக்கரையில் ஒரு கோயில் திருவிழா கரகம், அதனால் நான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிட்டு அவங்களை விட்டுட்டு. அவங்க நிதானமாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் அவங்களை விட்டுட்டு பாலக்கரை கிளம்பிட்டேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாலக்கரையில் செல்வமரியம்மன் கோயிலில் கரக உற்சவ விழா, ரெண்டாவது கரகம். என்னோட வந்து பண்டிகை முடிய போகுது, காப்பு கட்டு எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நான் சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அவங்க சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். பிரஸ்டியாக கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்டா பயந்துக்கிட்டு, அதனால் நான் மட்டும் போவேன். நான் லேட் ஆயிருன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க. நான் கிளம்புனப்போ மணி 9:30 ரீச் ஆகிறப்ப டிராஃபிக்கை தாண்டி 9:50 ஆச்சு. நான் கரெக்டாக போகிற டைமில் தான் மருதாளி ரெடி பண்ணிருந்தாங்க. கரகம் ஒரு பக்கம் ரெடியாகி வெளில கொண்டு வந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களாம் நம்மளை பார்த்தானா, என்னென்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா, எப்படி இருக்கும், எப்படி வீடியோ போடுவீங்க, அப்போலாம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சின்ன சின்ன பசங்களாம் நம்மளை பார்த்து பேசுகிறப்ப பார்த்தீங்களா, சாமியை சூப்பராக ரெடி பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த திருவிழா நடக்கிற அன்றைக்கி தான் எங்கள் அப்பாவோட பர்த்டே. இந்த திருவிழா வரப்போ ஒவ்வொரு தடவை எங்கள் அப்பாவை நான் நினச்சிட்டே இருப்பேன், ஏன்னா அவருக்கு இந்த திருவிழா அவ்வளோ பிடிக்கும். இந்த ஏரியாவையும் ஒரு பக்கம் சாமி எல்லாத்துக்கும் அருள்வாக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் எப்படி ஐட்டம் பார்த்தீங்களா, விபூதி கருப்பு பொட்டெல்லாம் வச்சு செம டிவைனாக பக்திமயமாக சாமி கும்பிட்டா எங்கள் பெரியப்பா பெரியப்பா பசங்க எல்லாத்தையும் அங்கே மீட் பண்ணேன், ஏன்னா அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. நல்லபடியாக போய் பக்திமயமாக சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிட்டு நல்லதே நடக்கட்டும், நல்லபடியாக நம்ம பயணம் அமையட்டும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டி சாமி ஊரில் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கும் அதை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மணி 12:00 அப்படியே பேசிக்கிட்டே லேட் ஆயிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டனா லைட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங்லாங் கேட்கும் சோலா கேட்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காஃபி சூடாக இந்த ஹீட்டுக்கு நைட்டு குடிச்சிட்ருக்கேன். தூக்கம், காஃபி குடித்தா தூக்கம் வரும்னா அது எனக்கு வரும், இது ஒரு புது லாஜிக்காக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு சண்டே, இன்னும் மிச்ச மீதியெல்லாம் பேக் பண்ணுற டே, இன்னும் 2 டேஸ் நம்ம பறக்க போகிறோம், பறக்க போகிறோம் அதை நினச்சி இப்போ நம்ம தூங்க போகிறோம். அதெல்லாம் விட எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டு ரோமா. ரோமா எப்படி அதை வந்து என்ஜாய் பண்ண போகிறான்னு நினச்சா ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ நம்ம பயப்படக்கூடாது, அதுவும் இருக்குது. பயப்பட மாட்டோம்
நீங்க வரல நான் தான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, பை பை, குட் நைட். குட் நைட், குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. குயிலாம் கத்துது காலையிலேயே, வெயிலும் பட்டை கலப்புது. நேற்று நானும் சரசும் பேச ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா போய் ஒரு மணிக்கு படுத்துட்டாங்க, நாங்கள் படுக்கிறப்ப 3:30 ஆயிடுச்சு. அதனால் சரசு காலையில் எனக்கு ரெஸ்ட் வேண்டும், என்னை எழுப்பிவிடாதீங்க. அது இல்லாமல் இன்னைக்கு சண்டே அப்படின்ட்டா, எல்லா நாளுக்கு சண்டே தான், அது ஒரு விஷயம். எங்கள் அம்மா என்னை எழுப்பி விட்டாங்க, இன்றைக்கி வெஜ்ஜு செஞ்சால் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் அடித்து வெளுத்துருவாங்க. அதனால் நான்வெஜ் வாங்குறதுக்காக மார்க்கெட் காலையில் கிளம்பிட்டேன். நான் மீன் வாங்குறதுக்கு எப்பயும் வாங்குற நிஜாமண்ணன் கடைக்காக போயிட்டேங்க. இந்த வாட்டி ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் மீன் வச்சுருந்தாங்க. வாங்குறதுக்குள்ளே போதும் போதும் ஆச்சுங்க, ஒரு 30 minutes 45 minutes ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம். நான் ஒரு கட்லா மீன் அதுக்கப்புறம் கிழங்கா மீன் வாங்கினேன். ஏன் இவ்வளோ கூட்டம்னே தெரியல, ஆனால் எனக்கு செமையான கூட்டம் மீன் மார்க்கெட்டில். மீன் வந்து கட்லா மீன் வாங்கினேன். எப்பயுமே நான் நிஜாமண்ணன் கடையில் தான் வாங்குவேன். மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ரத்த கலரியோடு இருக்குது. எல்லாமே வந்து வஞ்சிரம் பீஸ் சைஸுக்கு நான் கட் பண்ணிட்டேன். கட்லா மீனே பார்த்தா பிரச்சனை ஏமாந்துடும் வஞ்சிரம் நினச்சி. இந்த பக்கம் காலைல 11:30 ஆயிடுச்சு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் ஆனதுனால இதுக்கு மேலே எதுவும் வேண்டான்ட்டு மேகி செஞ்சு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சாப்பிட்லான்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா, அப்படி ஆவி அடிக்குது. எங்கள் அம்மா சமையல்லாம் ஃபட்டாஃபட்டுன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. வந்தோடனே டக்கு டக்குன்னு போட்டாங்க, அரைச்சாங்க, மீனை ஊற வச்சாங்க, மீன் குழம்பு ரெடி. இந்த பக்கம் வஞ்சிரம் மீன் மாதிரி இருக்க கட்லா மீன் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பிள்ளைங்கள்லாம் குளிச்சு ரெடி ஆகிடுச்சு, மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ போய் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் டேஸ்டியாக மம்மி செஞ்சுருக்காங்க. நல்லா டேஸ்டியாக செய்வாங்க. தூங்கி எழுந்திரிச்சாலும் உனக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்ரூம்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பெசிட்டி அந்த வாஷ் பேஷன்லாம் கிளீன் பண்ணா நாங்கள் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட வந்திருக்கேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி போட்டாங்க. யூடியூப்லேருந்து இர்ஃபான் வந்து குக் வித் கோமாளி வரதை பார்த்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக ஆயிடுச்சு. அதனால் ரெண்டு சீசனாக பார்க்காம இருந்தோம். இப்போ இர்ஃபானுக்காக நாங்கள் திருப்பி இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே சண்டே குக் வித் கோமாளி, எங்கள் அம்மா ஒரு குக்கு, சரஸ் ஒரு கோமாளி. அந்த ஃபிஷ் எடுத்து காட்டு. ஆமாம், அதெல்லாம் தெரியும். அந்த ஃபிஷ் எடுத்து காட்டு, பெரிய ஃபிஷ்ஷு. அது பேர் வஞ்சிரம் மாதிரி இருக்குது பார்த்தியா. இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு மீன், பதமாக ஒரு மீன் கலக்கிற. தி நெக்ஸ்ட் டே நானு சரஸ் பிரசித்தியா 3 பேரும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்கை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பயுமே நைட் ஃப்ளைட் வரனா காலையில் வரையும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்போம். இன்றைக்கி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். வெயிலுக்கு வந்து ரோமா வீட்டில் விட்டு போயாச்சு. எங்கள் அம்மாவோட இதில் புது ட்ரெஸ் வந்து அவளுக்கு மிந்த்ராலேருந்து கொரியர் வந்திருக்கு. அதெல்லாமே இந்த சரசு வந்து பிரசித்தியாக்கு போட்டு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் ஆகாமல் இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ முதல்ல போய் முடிப்போம். 4 வேளை அம்மி சூப்பராக இருக்கலா. செல்லக்குட்டி எல்லாத்துக்கும் வந்து கூப்பிட்டு உப்பா கொடுத்து போயிட்டு வாங்க நினச்சி விடு. ஒரு டைம் தான் கொடுக்குமா நவுரு. சரசு வந்து ஏர் கலர் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ நல்லாவே தெரியுது. வெயிலுக்கு கண்ணாடியில் பார்த்தா சூப்பராக இருக்கு. நடுவில் வண்டி வருது. இப்போ கிளம்பு. உங்கள் ட்ரெஸ்ஸும் வண்டையும் மேட்சுக்கு மேட்ச் ஆகணும். குடிச்சிட்டோம். ரோமாக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு, ஹூடி வாங்க மட்டும் மறந்துட்டாங்க. சரசு ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கா. எங்கள் அம்மா சைஸ் மிஸ்மேட்ச் ஆகும் சரசு, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு பார்த்தா டைமே லாப்ஸ் ஆயிடுச்சு. நேற்று பிரசித்தாக்கு ஊடி வந்ததை பார்த்து ரோமா எனக்கு வேணும் எனக்கு வேணும், அதே எல்லோ கலர் தான் வேணும்னு சொல்ல நாங்கள் கரெக்டாக உள்ளே போய் ஒரு எல்லோ கலரை பிடிச்சிட்டோம். ஆனால் அது சைஸ் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு பெரிய கன்ஃபியூஷன். அதுக்கப்புறமேட்டு வேறு 2-3 கலர் காட்டினாங்க. ஆனால் நான் ரோமாட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், உனக்கு எல்லோ கலர் இதே மாதிரி வாங்கி தரேன் அப்பான்னு சொன்னேன். அதனால் இந்த எல்லோ கலரே வாங்கிக்கலாம், சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து சரசு வந்து இது வாங்கலாமா அது வாங்கலாம்னு பார்த்தா ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஒரு எல்லோ வாங்கிட்டு கிளம்பி வெளில வந்துட்டோம். ஹூடி வாங்க வந்தோம், ஹூடி வாங்கிட்டோம். அப்படியே வந்து ரோமாக்கு பிரசித்தியாக்கு எல்லாமே அந்த டைட்ஸ் இன்னர்ஸ்லாம் இதே இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டோம். பர் பீஸ் வந்து 55 rupees. இவ்வளோ கலர் கலராக இருக்குது. ரோமாக்கு வந்து பொம்மை போட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, ரொம்ப எக்ஸைட் ஆயிரும் பார்த்தா. இவளுக்கு வந்து எல்லோ கலர் ஹூடி பார்த்து ரோமா எனக்கு வேணும் வேணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன் என் பொண்ணுக்கு, அதே கலரை வாங்கி தரேன், அதே மாதிரி வாங்கிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னீங்க? இருந்தாலும் நாங்க வாங்கின மாதிரி சூப்பரா இருந்தாலும் நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான் விஷயம்.
அப்புறம் இந்த சம்மருக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிவிடுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி கையில் வந்து ட்ராயிங்ஸ் பண்ணுறது. பிரசித்தியாக வந்து நம்ம தலைவர் ஷின்ஷானோட ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் இருந்தது. நெயில் ஆர்ட்னோடனே நான் வந்து ஃபேக் நெயில்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்கன்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லை. பட் வந்து இந்த குட்டி நெயிலையும் அவங்க அழகாக நெயில் ஆர்ட் போட்டு விட்டாங்க. நான் ஒரு ஹூடி வாங்க கடை கடையாக சுற்றுறோம் நினச்சிட்டு இருந்தேன். நல்லபடியாக இங்கேயே அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கே வாங்கணும்னு ஐடியாவே இல்லை. ஆமாம், நல்ல வேலை கடைச்சிருச்சு. பட் வந்து அது ஸ்வெட்ஷர்ட் மாதிரி இல்லை, பனியன் மாதிரி தான் இருக்குது. அது போட்டு பார்த்தா தான் தெரியும் ரொம்ப குளிர்லாம் இருக்காதுன்னு நம்பி தான் நான் அதையே வாங்கிட்டேன். நல்லா இருக்கும்வா. பிரசித்தியாக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அம்மா வெளியே சாப்பிட்டுக்குங்க, வீட்டுக்கெல்லாம் வராதிங்க, சுற்றிட்டு சுற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மணி எல்லா வேலையும் முடிச்சு சொன்னதுனால இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிடலாம்? பிரசித்தியாவும் சரசும் மீல்ஸ் வாங்கிட்டாங்க. நான் மீன் வயல் வெரைட்டி ரைஸ் வாங்கிட்டேன். சாப்பாடு போட்டோன்னா பிரசித்தி அதை மூணாக பிரித்து மூணு வகையான காய்கறிகள் வச்சுருந்தாங்க. கூட்டு, பொரியல், அதுக்கப்புறமேட்டு ஒரு வறுவல் மாதிரி மூணையும் வாங்கி பிரசித்தியாக சாப்பிட்டா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக பாயா சாப்பிட்றதோட ஃபினிஷ் பண்ணிட்டோம். செப்பல் நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்ம நார்மல் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, அதனால் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரஸுக்கு ஒரு செப்பல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இந்த வெயில் காலத்தில் வந்து ஜூஸ்ன்னு ரெண்டு பேரும் என்ன சாவடிக்கிறாங்க. They are killing me. நல்லா சாப்பிட்டீங்க, ஜூஸ் குடிச்சிங்க, செருப்பு வாங்கினீங்க, ட்ரெஸ் வாங்கினீங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக இங்க வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இருக்கா. யா லிஸ்ட்லயே இல்ல அந்த செருப்பு, சடனா செருப்பு வாங்கிட்டீங்க. ஆமா, அது வந்து என்ன சொல்றது, அப்புனுக்கு செப்பல் நல்லா இல்ல, பிரசித்தியாக்கு வாங்க வந்தோம். அவங்க ரெண்டு பேர் வாங்கிட்டு எனக்கு ஃப்ரீ தானே, ஸோ நான் வாங்கணும்னு வாங்கல, நான் செலவு வைக்கணுன்ற மோட்டிவே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக சும்மாண்டது ரோமா இருந்தால் ரோமா குவாலிட்டி, அவன் இல்லாதனால எனக்கு வாங்கிட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இன்னொன்னே, போன வாட்டி சிங்கப்பூருக்கும் ஸ்மார்ட் பஸ்ஸாக தான் வந்தோம், இந்த வாட்டி மலேசியாவுக்கும் ஸ்மார்ட் பஸ்ஸாக தான். அடுத்த வாட்டி உன்னை விட்டுட்டு தான் போவோம். பக்கத்து பக்கத்து ஊருக்கு கேட்டு ஒரே மாதிரி நினைச்சீங்களா? போச்சு, சுற்றுச்சு. நாங்கள் ட்ரிப்பு போகிறப்ப எப்போயுமே ஸ்நாக்ஸ் வாங்கிக்குவோம். ஏன்னா நம்ம வெளில போகிறப்ப சம்டைம்ஸ் ஃபுட்டு கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்காது. அந்த மாதிரி டைம்ஸ்லாம் இந்த ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வயிற்றை காப்பாற்றுறதுக்காக. இந்த டைம் மேகி பாஸ்தாலாம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா குக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கனால சம்டைம்ஸ் குக் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலான்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வாங்கணும் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செருப்பு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு, அந்த டிஸ்னி தான் ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு, நான் தான் செலக்ட் பண்ணேன். அது வேண்டவே வேண்டான்னு அவன். அதுக்கப்புறம் இது அப்புனுக்கு செப்பல். அப்புனுக்கு தான் செப்பலே வாங்கல. முன்னாலாம் அப்புறம் அவருக்குன்னு எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு, இப்பதான் வாங்கிக்கிறாரு. இது என்னோட கியூட்டான செப்பல். ஆனா நான் உள்ள போறதுக்குள்ள பட்ஜெட் மாட்டிக்கவே நினைச்சேன். ஆனா மூணு செப்பலையும் சேர்த்து 1000 ரூபா தான் வந்துச்சு ஆஃபரோட. ஆமா, வெளில வாங்கினாலும் ஒரு 400-500 ரூபா இல்லாம ஒரு செருப்பு வாங்க முடியாது. நல்லதா வாங்கணும்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. பட் என்னோட காலை விட தான் அழகாக இருக்குது, அதனால் என் கால் வந்து கருப்பாக தெரியுது. இப்போ நம்ம பெடிக்யூர் பண்ண போகிறேன், அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு. இந்த மூணு செருப்புமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் த ட்ரெஞ்ச் செப்பல்ஸ். இப்போ வந்து ஸ்நாக்ஸு, சும்மா 4 பிஸ்கெட் வாங்கலாம். எப்படி சும்மா 4 பிஸ்கெட் வாங்கலான்னு சொல்லி? ஆமாம், 4 பிஸ்கெட் தான் வாங்கணும். ஜிம் ஜாம், ஓரியோ வாங்கிக்கிறோம் பாருங்க. எல்லாத்துலேயும் 4-4 பிஸ்கெட்டு, ஜிம் ஜாமு. ஆமா, இங்க பாருங்க, இந்த மேகி பாஸ்தா வந்து 2 வாங்கினா 1 ஃப்ரீ ஆஃபர்ல இருந்துச்சு. இது வந்து நாங்க நிறைய அள்ளிட்டோம். நிறைய இல்லப்பா, 2 வாங்கினா 1, ஆக்சுவலா 3 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு.
பில் போகிறப்ப தான் தெரிஞ்சது ரெண்டு வாங்கின ஒன்று ஃப்ரீன்னு, மொத்தம் 9 வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கோவா போகிறப்ப எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரெண்டு வாங்கின ஒன்று ஃப்ரீப்பா, மொத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா சாக்கோஸ் நபாட்டி, லேசு, ஜிம்ஜாமு, ஓரியோ, பெடிக்யூர் பண்ண போறேன், குர்குரே, லேசு, இவளுக்கு பெடிக்யூர். நல்ல வேலை இந்த பார்லரில் பண்றேன்னா நானே நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி நல்ல வேலைன்னு சொல்றீங்க, ஒழுங்கமா நான் பார்லர்ல பண்ணிடுவேன். இது வந்து ஒரு 165 ரூபாய்க்கு வந்தேன். நான் பார்லர்ல ஒரு 600 ஒர்க் பண்ணியிருந்தேன், எனக்கு வேலை முடிச்சோம். பரவாயில்ல, நீ பண்றது செல்ஃப் கேர் செல்ஃப் லவ், நீ பண்றது நீ பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி உங்க காசை மிச்சமான இப்பெல்லாம் டயலாக் பேசுறீங்க? ஆமா, இங்க மிச்சம் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னும் வந்து கிளம்பணும், எங்களோட சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணும், ஏன் ட்ரெஸ்ஸஸ்லாம் என்னென்ன வாங்கணும்னு உங்க கூட ஷேர் பண்ணுவோம். பிரசித்தியா ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு வழியாக எல்லாம் வந்து முடிச்சு, எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு. ஆமா, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக அவளுக்கு ட்ரெஸ்ஸு வராதான்னு நினச்சி நாங்கள் வந்து வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ண போனோம், பட் கரெக்டாக அந்த டைத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூட நான் பயந்துட்டு பார்த்தேன், இன்னைக்கு 29 ஆனால் 30 டு 2 வரும் போட்டுருந்துச்சு, பட் சீக்கிரமே வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் என்ன நினச்சேன், ஒருவேளை வந்து லேட் ஆச்சுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் வந்தோடனே நாங்கள் மனசே கேட்கல, அது அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அண்டில் தென் இஸ் பை பை, டேக் கேர் ஃப்ரம் சாரா விஜயன் ஃபேமிலி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மலேசியா சீரியஸ் நிறைய விஷயங்களுக்காக காத்திருக்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. பாய்.